தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். முழுவேளை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை. ஆண்டவருமுடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றுங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். இது ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை. ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றுங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை. ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றுங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகர் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய புனித உமாள். இவர் 30 வயதாக முன்னரே ஆயர் ஆனார். சண்டை சச்சரவுகளை இன்னைக்கு சமாதானத்தை ஏற்படுத்துவதில் இவர் மிகவும் திறமை பெற்றவர். ஒரு முறை இருசாரார் கத்திகளுடன் தடிகளுடன் தெருவில் சண்டை போட்டு கொண்டிருந்தனர். சண்டையை ஒழிக்க வேறு வழியில்லை என கண்ட உமார் இரு கட்சிகளுக்கு மத்தியில் போய் நின்றார். ஒன்றில் அவர் தங்கள் கத்திகளையும் தடிகளையும் கீழே போட வேண்டும், அல்லது உமாரின் மண்டையை பிளக்க வேண்டும். இவ்விதம் சண்டை முடிந்தது. பெலிஸ்தோ பட்டணத்தை கொள்ளையடித்து விட்டு வந்த குரோவின் பேரரசரை இவர் சந்தித்தார். அப்பொழுது அந்நகரை நாசமாக்கும் நோக்கத்துடன் வந்தவனை இதை அறிந்த உமால் தன்னை யாதொரு உதவியுமின்றி புறப்பட்டு பட்டணத்துக்கு வெளியே பேரரசை சந்தித்து அவன் தன் எண்ணத்தை மாற்றும்படி செய்தார். உபியோ பட்டணத்தை சுற்றியிருந்த மதில் சுவர்களை பழுது பார்த்து கொண்டிருந்தார். சிலர் ஆயிரது திராட்சை தோட்டத்தின் சில திறந்த செடிகளை கவலையின்றி விதித்து கொண்டிருந்தார். அப்போது ஆட்சேபனையற்ற வேலைக்காரர் ஒருவன் அவ்வழியே சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது செல்கின்ற வழியில் அவன் சுண்ணாம்பு தொட்டியில் விழுந்தார். தலை முதல் பாதம் வரை சுண்ணாம்பு மண்ணும் மடிய வடிய அவன் தொட்டியிலிருந்து வெளியேறி ஒரு வார்த்தை பேசாமல் வீட்டிற்கு திரும்பினார். இதை அறிந்த பட்டணத்து மக்கள் குற்றவாளியை தண்டிக்கும்படி நீதிமன்றத்துக்கு அவனை இழுத்து சென்றார்கள். ஆயிரம் நீதிமன்றத்துக்கு சென்றார். குற்றவாளி பயந்து நடுங்கினான். ஆயரோ அவனை மன்னித்து விடுதலை தீர்ப்பை பெற்று கொடுத்தார். தமக்கோ தமது தோட்டத்துக்கோ எந்த நஷ்டம் அவர் கேட்கவில்லை. அவனை கடிந்து கொள்ளவும் இல்லை. கோபித்து ஒரு வார்த்தை முதலாய் சொல்லவில்லை. சிந்தனை: நீ பீடத்தண்டையில் உனது காணிக்கையை செலுத்தும் பொழுது உன் சகோதரன் மேல் ஏதாவது மனத்தங்கள் இருக்கிறதா என்று நினைவு கூறுவாயாகில் உன் காணிக்கையை அங்கே பீடத்து முன் வைத்துவிட்டு முதலில் உன் சகோதரனோடு உறவாடு, பின் வந்து உன் காணிக்கையை செலுத்துவாய் என்று கூறினார். ஜெபம்: ஆண்டவரே, எங்கள் விரோதிகளை மன்னித்து அவர்களுக்காக மன்றாடு வரத்தை எங்களுக்கு பெற்றுத்தாரும். ஆமேன்.
சேரும் காலம் உறவு மலரும் நேரம் எந்த உள்ளம் அமைதி காணும் இறைவன் எழும் நேரம் எந்த இதயம் மகிழும் காலம் கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். என் கடவுளே, உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக. உமது வழக்கை நீதியால் நிறைந்துள்ளது. திருப்பாடல்கள் 47, இறைவசனங்கள் 10 மற்றும் 11. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் தங்களுடைய 16ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடி நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற குப்பு சபரி ஜான் மேரி தம்பதியினருக்காகவும், நம்முடைய ஆலய பணியாளர் திருவாளர் காப்ரியல் மற்றும் அவருடைய குடும்பத்தினருடைய கருத்துக்களுக்காகவும், குழந்தைகள் மரி, அல்ஃபிலா, ஜோனிகா மற்றும் கடவுளுடைய கிருபையை நாடி நிற்கிற எல்லா குழந்தைகளுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே ஜெபிப்போம். உடல் சுகமும் ஞானமும் வேண்டுமென்றாடுகின்ற குழந்தைகளுக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாளுக்கு நாள் நோய் தொற்றினுடைய எண்ணிக்கை இந்தியாவில் கூடிக்கொண்டே இருக்கிறது. இதுவரை 700,000 அதிகமானோர் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிரிழப்பு 20,000 கடந்து சென்று கொண்டிருக்கிறது. எனவே இன்னும் உருக்கமாக கடவுளுடைய பேரிரக்கத்தையும் கருணையையும் மன்றாடி இந்த திருப்பலியிலே நாம் நுழைவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு
நம்மையெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு அழைப்புக்கு ஏற்ப வாழ்ந்திட அழைப்பு தருகிறது. மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு தீயாவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அதிகாரம் கொடுத்து அவர்களை களப்பணிக்கு அனுப்பி மனமாறிவிட்டது, விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, மனமாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என அறிவியுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். எப்படி இயேசுனுடைய சீடர்கள் அப்போஸ்தலர்கள் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டார்களோ அப்படியாக நாமும் கூட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவாக்கினர் இசையா தம்முடைய அழைப்பை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவர் இப்படியாய் சொல்லுகின்றார், உன் பெயரை சொல்லி நான் உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். இசையா புத்தகம் 43:1 இறைவசனம். இது ஏதோ இறைவாக்கினர் இசையாவுக்கு மட்டுமான அழைப்பாக கருதாமல் இயேசுவில் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருமுழுக்கு என்பதே நமக்கான அழைப்பு என்பதை இந்த நாளில் நாம் மீண்டும் ஒரு முறை சிந்திக்க பெற்றுக்கொண்டு கிறித்துவ வாழ்வுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள இந்த வாழ்வு முழுவதும் இன்றைய திருப்பாடல்களில் சங்கீதக்காரர் தாவீது குறிப்பிடுவது போல நம் ஆண்டவரது திருமுகத்தை இடையறாது நாடுகின்ற மக்களாய் இருக்க அருள் வேண்டி இந்த திருப்பணியிலே நாம் ஜெபிப்போம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாம் உள்ள இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவிலே ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் பால தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அடிகிறேன். இயலாமல் இறைவனம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உமோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பள் இறைவனாய் என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஆடுகிறோம். ஆமேன். முதல் வாசகம். ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம் 10 இறைவார்த்தை 1-12 முடிய. இஸ்ரேல் தலைந்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியான கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்பெற்றதோ அதுக்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமணம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்து விடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கி விடுவார். அப்போது அவர்கள் தமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ரேல் பாவலமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முற்களும் பொற்களும் அவற்றின் பலிப்பிடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்லுவார்கள். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள்,
உங்கள் தரிசு நிலத்தை உழுது பயன்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்து விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். ஆண்டவரது திருமுகத்தை இடையுறாது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையுறாது நாடுங்கள். ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்துக்கு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாற்றியுடன் ஆண்டவரை தேடுவரும் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையறது நாடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையுறாது நாடுங்கள். அவர் செய்த வியத்துக்கு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையறது நாடுங்கள். அவரின் ஊழியரா ஆபிரகாமின் வளிமண்டலிலே அவர் தேர்ந்து கொண்ட ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கு உரியன. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையறது நாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 7 முடிய. இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன். அடுத்தவருடைய சகோதரர் அந்திரேயா. செபதேவின் மகன் யாக்கோபு. அவருடைய சகோதரர் யோவான். பிலிப்பு, பர்த்தலேமேயு, தோமா, வரிதண்டினவர் ஆகிய மத்தேயு. அல்பேவின் மகன் யாக்கோபு. ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன். இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் இப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழிதவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். மத்தேயுவின் செய்தி 10 இறைவசனம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த 2-3 தினங்களாக நம்முடைய தமிழகத்தினுடைய கடைக்கோடி பகுதிகளில் ஒன்றான திருத்தணி பகுதியிலிருந்து மருத்துவராக இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிற கிருஷ்ணா எல்லா என்கின்ற ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து மருத்துவரான மருத்துவரை குறித்து தான்
சமூக ஊடகங்களில் நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. யார் இந்த மருத்துவர் கிருஷ்ணா எல்லா? இவரை குறித்து சமூக ஊடகங்களில் நம் செய்திகளை சேகரிக்க முனைந்த பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட தரவுகள், இவர் நம்முடைய தமிழகத்தினுடைய தமிழக எல்லையினுடைய கடைக்கோடி பகுதியில் ஒன்றான திருத்தணியிலிருந்து விவசாய குடும்பத்திலிருந்து மருத்துவர் ஆக வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு தன்னுடைய தொடக்க கல்விகளை எல்லாம் முடித்துவிட்டு மருத்துவ படிப்பிற்காக அமெரிக்காவினுடைய விஸ்கான்சின் மாகாணத்திற்கு சென்று அங்கு மருத்துவத்துறையில் தேர்ச்சி பெற்று சில ஆண்டுகள் அமெரிக்காவில் பணியாற்றி அதன் பிறகு நம்முடைய இந்தியாவிற்கு வருகை தந்து தற்பொழுது ஆந்திராவினுடைய பயோடெக் பாரத் பயோடெக் பாரத் என்கின்ற பெயரில் இருக்கின்ற மருந்துகளை கண்டுபிடிக்கின்ற ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இவர் அமெரிக்காவில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது திருத்தணியிலிருந்து அவருடைய தாயார், நீ நம்முடைய நாட்டிற்கு வர வேண்டும், இங்கிருக்கிற மக்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுத்ததின் அடிப்படையில் அவர் இந்தியாவிற்கு திரும்பி வந்து புதிய மருந்துகளை கண்டுபிடிப்பதில் முனைந்து செயல்பட்டார். முன்பு நிலவி வந்த ஒரு காய்ச்சலுக்கு இவர்தான் மருந்து கண்டுபிடித்து பல லட்சம் உயிர்களை காத்தார் என்பது ஒரு சிறப்பு செய்தி. இப்பொழுது இன்றைய தினத்திலிருந்து ஆந்திராவினுடைய ஹைதராபாத் மாகாணத்தில் இவர் கண்டுபிடித்த இந்த கொரோனாவிற்கு இவர் கண்டுபிடித்திருக்கின்ற தடுப்பு ஊசி கோவாக்சின் என்பது மனிதர்கள் மீது பயன்படுத்தப்பட போகிறது என்கின்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. உலகில் இதுவரை கொரோனாவிற்காக 140 மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 16 மருந்துகள் மனிதர்கள் மீது பயன்படுத்தலாம் என்று சொல்லி உலக சுகாதார மையமும் அந்தந்த நாட்டினுடைய தேசிய அறிவியல் ஆராய்ச்சி மருத்துவத்துறை குழுமமும் பரிந்துரை செய்திருக்கிறது. அப்படி இந்திய மருத்துவ குழுமம் உலக சுகாதார நிலையம் அனுமதித்திருக்கின்ற மருந்துகளில் ஒன்று இந்த கோவாக்சின். இந்த மருந்தை கண்டுபிடித்தவர் தமிழகத்தினுடைய கடைக்கோடி பகுதியிலிருந்து உருவாகியிருக்கின்ற மருத்துவர் கிருஷ்ணா எல்லா என்பது பெருத்த மகிழ்ச்சியை தருகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சிறு மகிழ்ச்சியான செய்தியின் பின்னணியில் இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டை நாம் தியானிக்க முயற்சி செய்வோம். அதே வேளையில் நம்முடைய மருத்துவர் அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்ற இந்த மருந்து உண்மையில் இந்த நோய் தொற்றிலிருந்து உலகம் முழுவதையும் காப்பாற்றுகின்ற மருந்தாக இருக்க வேண்டும். அந்த மருந்தில் கடவுளுடைய வல்லமை இறங்கி நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் பரிபூர்ண சுகம் அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பள்ளியிலே கூட நாம் செபிப்போம். அன்புக்கினியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு தமக்குரிய அப்போஸ்தலர்களை சீடர்களிடமிருந்து பிரித்தெடுத்து பெயர் சொல்லி அழைக்கின்ற பகுதியை மத்தேயு நற்செய்தியாளர் எழுதிய நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவுக்கு சீடர்கள் அநேகர் இருந்தார்கள். நற்செய்தியின் பின்னணியில் நாம் அறிந்திருப்பது அவருக்கு 72 சீடர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி. ஆனால் இயேசு எப்பொழுதும் தம்மோடு இருப்பதற்கு 12 அந்த சீடர்கள் என்கின்ற பெரும் கூட்டத்திலிருந்து ஒரு சிறு கூட்டமாக 12 அடங்கிய ஒரு குழுவாக இயேசு சிலரை மட்டும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். அவர்கள் யார் என்பதை இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். அப்படி அழைத்தவர்கள் என்ன செய்தார்கள்? ஏற்கனவே இயேசு முதலில் இவர்களை அவர்களுடைய பணியிடங்களிலிருந்து அழைக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய பணியையும் தங்களோடு இருந்தவர்களையும் விட்டுவிட்டு அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் என்று சொல்லித்தான் சீடர்களுடைய அழைப்பை பற்றி பதிவு செய்கின்ற எல்லா நற்செய்திகளும் சொல்லுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இயேசுவினுடைய போதனையை கேட்டு இயேசுனுடைய வல்ல செயல்களை கண்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை
பின்பற்றிய சீடர்களும் இந்த அப்போஸ்தலர்களோடு இருந்தார்களானால் அவர்களை பிரித்தெடுத்து அவர்களுக்கான சிறப்பு அந்தஸ்தை கொடுத்து அவர்களுக்கான சிறப்பு அதிகாரத்தையும் கொடுத்து அவர்களை திருத்தூதர்கள் அப்போஸ்தலர்கள் என்று அவர்களுக்கு அவர் பெயர் வைக்கின்றார். இயேசு பெயர் வைக்கின்றார் அவர்கள் திருத்தூதர்கள் என்று சொல்லி. அதைத்தான் இன்றைய நற்செய்தி நாம் வாசிக்க கேட்டோம். எப்படி முதன் முதலில் அவர்கள் அழைக்கப்பட்ட பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்களோ அப்படித்தான் சீடர்கள் என்கின்ற பெரும் கூட்டத்திலிருந்து ஒரு சிறிய குழுவாக இயேசு அவர்களை உருவாக்க பெயர் சொல்லி அழைத்த பொழுது அவர்கள் உடனே இயேசுவிடம் வந்தார்கள். இதே பகுதியை நீங்கள் மார்க்கு நற்செய்தியில் வாசியுங்கள். அங்கும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார். இந்த நற்செய்தியில் எப்படி சொல்லப்படுகிறது, இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லுகிறார், தாம் விரும்பியவர்களை அவர் தம்மிடம் அழைத்தார். இயேசு அழைப்பை கொடுத்தவுடன் அந்த திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அன்புக்குரியவர்கள், முதல் செய்தி அழைப்பு கடவுளிடமிருந்து வருகின்ற பொழுது அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் அழைப்பை பெற்றுக்கொண்டவுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுளை பின்தொடர்ந்தார். கடவுள் அழைத்த இறைவாக்கினர்கள் எல்லாருமே கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு கடவுள் தங்களுக்கு விடுத்த பணியை செய்தார்கள். அன்னை மரியாளுக்கும் அழைப்பு தரப்படுகிறது, யோசேப்புக்கும் அழைப்பு தரப்படுகிறது, திருமுழுக்கு யோவானுக்கும் அழைப்பு தரப்படுகிறது, இயேசுவை பின்பற்றிய பெண் சீடர்களுக்கும் அழைப்பு தரப்பட்டது. அழைப்பு பெற்றுக்கொண்டவர்கள் கடவுளை பின்பற்றினார்கள், இயேசுவை பின்தொடர்ந்து சென்றார்கள். அன்புக்குரியவர்களை, திருமுழுக்கின் வழியாய் நாமும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புனித பவுலடியார் தன்னுடைய திருமுகத்திலே அழகாய் சொல்லுகின்றார், தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் தேர்ந்து கொண்டார், தேர்ந்து கொண்டோரை அவர் திருநிலைப்படுத்தினார் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். நாம் எல்லாருமே முன்குறித்து வைக்கப்பட்டவர்கள். எனவே கடவுள் நம்மை திருமுழுக்கின் வழியாய் தேர்ந்து கொண்டார். திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட நாம் எல்லாருமே சீடர்களைப் போல், அப்போஸ்தலர்களைப் போல் நாம் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம். எப்படிப்பட்ட அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோமோ அந்த அழைப்பிலிருந்து நாம் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த சிந்தனையை அப்படியே நான் முன்பு குறிப்பிட்ட நம்முடைய தமிழகத்திலிருந்து உருவான இப்பொழுது புதிய மருந்தை கண்டுபிடித்திருக்கின்ற மருத்துவர் கிருஷ்ணா எல்லாவோடு ஒப்பிட்டு பார்ப்போம். அவருடைய தாய் அமெரிக்காவிலிருந்து நீ இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று சொன்னவுடன் வந்தார். வந்தவர் தன்னுடைய மருத்துவ ஆராய்ச்சி பணிகளை நம்முடைய இந்தியாவிலிருந்தே செய்து கொண்டிருக்க இப்பொழுது அவருடைய அழைப்புக்கு ஏற்ப ஒரு புதிய மருந்தை கண்டுபிடித்து அதை நம்முடைய பயன்பாட்டிற்கு அரசு அனுமதியோடு அது இன்று முதல் பயன்படுத்த வந்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் அழைக்கப்பட்ட நிலையிலிருந்து நம்முடைய நற்செய்தியை அறிவிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை குடும்பத்தினுடைய தலைவராய் நாம் இருக்கலாம், குடும்பத்தினுடைய தலைவராய் இருக்கலாம், புதிதாக திருமணமான ஆளாக இருக்கலாம், அல்லது புதிதாக திருமண வாழ்வில் நுழைந்திருக்கின்ற துணைவியாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தின் பிள்ளையாக இருக்கலாம், இளைஞனாக இருக்கலாம், இளம் பெண்ணாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தினுடைய மூத்த பொறுப்பில் இருக்கின்ற ஒருவராக இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் கடவுள் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். திருமுழுக்கின் வழியாக அந்த அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். அன்புக்குரியவர்களே, இயேசு தம்மிடம் அழைத்த சீடர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பேய்களை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் என்பது ஆட்சி செய்வதற்கல்ல, அதிகாரம் என்பது பணிவிடை செய்வதற்கு. இன்னொரு செய்தியையும் இன்றைய செய்தித்தாள் தாங்கியிருக்கிறது. இன்று உலகினுடைய மிக முக்கிய பேசுபொருளாய் மாறியிருக்கின்ற நம்முடைய சாத்தான் குளம் இரட்டை படுகொலை இப்பொழுது சிபிசிஐடமிருந்து சிபிஐயினுடைய துறைக்கு மாற்றப்படுகிறது என்று சொல்லி, ஏற்கனவே இது சிபிசிஐடி குழுவினர் விசாரித்தால் நலமாக இருக்கும், அவர்கள் ஏற்கனவே இந்த பகுதிகளோடு தொடர்புடையவர்கள், எனவே நாம் எதிர்பார்க்கின்ற நீதி கிடைக்கும் என்பது போலதான் பல லட்சம் பல கோடி பேர் இந்த சம்பவத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். இரட்டை படுகொலை வழக்கில்
ஈடுபட்டவர்கள் நீதிக்கு முன்னிறுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து தங்களுடைய பதிவுகளை கண்டனங்களை பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு பொது முடக்கத்தை நாம் எதிர்கொண்ட சூழலிலும் இந்த சமூக ஊடகங்களில் வழியாக பல கோடி பேர், பாமர சாமானியர், எல்லையில் பணிபுரிகின்ற இராணுவத்தினர் என்று சொல்லி எல்லாருமே தங்களுடைய கண்டன குரல்களை பதிவு செய்து கொண்டிருக்க, இவர்களை குறித்தும் இந்த வழக்கு சிபிஐ துறைக்கு மாற்றப்படக்கூடாது, ஏற்கனவே இந்த துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட வழக்குகள் எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டது, காரணம் இவர்கள் நேரடியாக மத்தியிலே ஆளுகின்ற ஒரு காலகட்டத்தில் அது ஒரு தனித்துறையாக தங்களுக்கென்று இருந்த அதிகாரத்தை கொண்டு மிக சிறப்பாக செயல்பட்டார்கள், நீதியை நிலைநாட்டினார்கள். ஆனால் அதன் பிறகு மத்தியில் ஆட்சி செய்கின்ற அரசு அதை தன் வசம் எடுத்துக்கொண்ட பிறகு நீதி மறுக்கப்படுகிறது, அதிகாரம் உள்ளோருக்கு நீதி ஒதுக்கப்படுகிறது என்கின்ற தோணியில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி பல லட்சம் பேர் தங்களுடைய பதிவுகளும் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது இந்த வழக்கு சிபிஐயினுடைய துறைக்கு மாறியிருக்கிறது என்பது சற்று வருத்தத்தை கொடுத்தாலும் நிச்சயமாய் அவர்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப அவர்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்று நாம் எல்லாருமே இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம் எல்லாருக்கும் கடவுள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் அடுத்தவரை அடிப்பதற்கு அல்ல, இந்த அதிகாரம் அடுத்தவரை அடக்குவதற்கல்ல, இந்த அதிகாரம் அடுத்தவரை தனக்கு கீழ் வைத்து மிதிப்பதற்கல்ல, மாறாக இயேசுவை போல் வரிந்து கட்டிக்கொண்டு பாதங்களை கழுவுகின்ற பணிவிடை செய்வதற்குத்தான் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இயேசு தம்முடைய சீடர்களுக்கு மிக அழகாய் சொல்லுகின்றார், நீங்கள் சொல்லுவது போல் நான் ஆண்டவர் தான், போதகர் தான், உங்கள் ஆண்டவரும் போதகருமாக நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்று சொன்னால், போதகருக்கு அதிகாரம் இருந்தது. யூதர்களுடைய போதகர்கள், மறைச்சட்ட அறிஞர்கள், பரிசேயர்கள், பரிசேயருடைய தலைவர்கள், தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் மக்கள் மீது பயன்படுத்தினார்கள். இயேசு பயன்படுத்தவில்லை, மாறாக இயேசு அந்த அதிகாரத்தை கொண்டு பணிவிடை செய்தார். அதிகாரத்துக்கு புதிய வடிவத்தை இயேசு கொடுக்கின்றார், புதிய அர்த்தத்தை கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் இந்த நம் எல்லாருக்கும் கூட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பெற்றோருக்கு பிள்ளைகள் மீது அதிகாரம் இருக்கலாம், ஆனால் அந்த அதிகாரத்தை பிள்ளைகளுடைய வளர்ச்சியில், அவர்களுடைய ஆன்மீக வளர்ச்சியில், அவர்களுடைய ஆளுமை வளர்ச்சியில், அவர்களுடைய ஒட்டுமொத்த மனித பரிணாம வளர்ச்சியில் நாம் அதை பயன்படுத்த கடவுள் நமக்கு அழைப்பு தருகின்றார். இந்த சமூகத்தின் மீது நமக்குமான அதிகாரம் இருக்கிறது, நம் ஒவ்வொருவருக்குமான அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை கொண்டு நாம் பணிவிடை செய்ய அழைக்கப்படுகின்றோம். இயேசு தம்முடைய சீடரிடம் சொல்லி அனுப்புகின்றார், நீங்கள் எங்கு சென்றாலும் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற அன்புக்குரியவர்கள். இந்த விண்ணரசு என்பது நீங்களும் நானும் தான். விண்ணரசுக்குரிய எல்லா மனநிலையோடும் நாம் இன்று நம்மை வெளிப்படுத்த கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இதைத்தான் நான் மேற்குறிப்பிட்டு நம்மை சுற்றி நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளும் நமக்கு தருகின்ற செய்தியாக நான் பார்க்கின்றேன். எனவே இன்றைய திருப்பாடல்களில் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல, ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், நாம் நாடுகின்ற பொழுது உண்மையாய் நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ப நாம் வாழ முடியும். அதற்கான அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். இரண்டையின் நிறைய கொடுப்பது நல.
சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர், எமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவும் இமந்து ஆடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதி நீதியுமானது. ஆண்டவரி தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நாளும் இவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படையிலின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடிய ஆவி இப்பொழுதைய காணிக்கைகளை தூய்மைவிட தூய்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீரர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்களும் ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என்ன நினைவாக செய்யுங்கள். உங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லாரும் மீது இறக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வர மருள மேமண்டாடுகிறோம். இவர் வழியாக்கு இவரோடு இவரில் எலாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் வந்திப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
பெற்றுக்கொண்டு அழைப்புக்கு ஏற்ப பணிவிடை செய்து வாழ அருள் வேண்டி கரம்பிரத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அந்த ஆட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நான் எல்லாம் என்னை கேட்டு வாழ்கின்றான்.
ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரில் நம்பிக்கை கொள்ளுவோர் பேறு பெற்றோர். திருப்பாடல்கள் 33 இறைவசனம் 9. நன்றியோடு மந்தாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீமண்டாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பதாக. இயலாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.